Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தொப்பையில உள்ள கொழுப்பை குறைக்கணுமா? அப்போ இதெல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. தொப்பையில உள்ள கொழுப்பினை குறைப்பது என்பது எல்லோருக்கும் இயலுமா? ஒரு விஷயமாக காணப்படவில்லை. எனவே அமைதியாக இருந்து இப்போது நான் சொல்ல போகிற விதிகளை பின்பற்றினால் போதும். இது கடினமான ஒன்றோ நெருக்கடியான ஒன்றோ அல்ல, ஆனால் உண்மையில் உதவும். நீங்கள் உண்மையில் உங்களுடைய வயிற்று கொழுப்பை குறைக்க விரும்பினால் முதலில் உணவு பழக்க வழக்கத்தை அதாவது டயட்டை கருத்தில் கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மேற்கொள்ளும் முன்னர் உங்கள் உடலை எப்படி தயார் செய்து கொள்கிறீர்கள் மற்றும் அதே போல உங்கள் மன அமைதியை பேணவும் உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளும் முக்கியமாக ஆரோக்கியமாக இருப்பது என்பது சமநிலையான உணவு மற்றும் உடற்பயிற்சியின் தன்மையிலேயே தங்கியுள்ளது. ஆகவே நாங்கள் அதிகப்படியான தொப்பை கொழுப்பை குறைப்பதற்கு 7 மிகச்சிறந்த வழிகளை சொல்லப் போகிறோம். நீங்கள் உங்கள் தொப்பை மற்றும் பிற பகுதிகளில் உள்ள கொழுப்புகளை இழக்க விரும்பினால் கார்டியோ அதற்கு சிறந்த வழியாகும். எனவே நீங்கள் உங்கள் இதய துடிப்பை அதிகரிக்கப் போகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். உதாரணமாக ஓடுதல், பைக்கிங், நீந்துதல், இதன் மூலம் உங்கள் வயிற்று கொழுப்பு எரிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். அடுத்து உடனடியாக வயிற்று பகுதிக்கு பயிற்சி செல்லாதீர்கள். உங்கள் வயிற்று தசைகள் மேலும் மேலும் அதிகரிக்கும். பின்பு மீண்டும் நீங்கள் உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டி வரும். எனவே படிமுறைகளை முதலில் பின்பற்றல் வேண்டும். ஆய்வு ஒன்றின்படி இரவில் 6 to 7 மணி அளவில் தூங்கும் மக்களுடன் 5 மணி நேரம் தூங்கும் மக்கள் ஒப்பிடுகையில் சுமார் 5 வருடங்களாக அவர்களின் எடை சராசரியாக அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக 8 மணி தூங்குபவர்களுக்கு சில நிபுணர்களின் கூற்றுப்படி அதிக புரத உணவை உட்கொள்வது உடலில் இன்சுலின் அதிகமாக சுரப்பதிலிருந்து பாதுகாக்கலாம் எனப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய இந்த வயது பருவத்தில் தொப்பை கொழுப்பை விளைவிக்கும் இன்சுலின் அதிகமாக உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் இதற்காக உங்கள் உணவில் இறைச்சியை சேர்க்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நீங்கள் விரும்பினால் உங்கள் உணவில் புரத சத்துக்கள் நிறைந்த பொருட்களை சேர்க்கலாம். மேலும் அதிக நட்ஸ்களை சாப்பிடலாம். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அல்லது வேறு விதத்தில் மன அழுத்தத்துடன் போராட வேண்டி உள்ளது. நண்பர்கள், குடும்பத்துடன் பொழுதை கழித்தல், தியானம் செய்தல் மற்றும் தீய எண்ணங்களிலிருந்து விடுபட சிறு உடற்பயிற்சிகளை செய்தலின் மூலம் அழுத்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற போது வாழ்வில் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். 8 வாரங்களுக்கு தினமும் 1 தேக்கரண்டி அல்லது 2 தேக்கரண்டி வினிகர் உட்கொண்டு வந்தால் உடல் கொழுப்பை குறைக்க முடியும். எனினும் நிபுணர்கள் வினிகரில் உள்ள அமிலம் கொழுப்பை எரிப்பதற்கான புரதங்களை உருவாக்கலாம் என்று கூறுகின்றனர். எனவே குறைவான வினிகரை உணவில் சேர்த்து கொண்டால் நல்லது. தினசரி பரிந்துரைக்கப்பட்ட 8 கோப்பை தண்ணீரை குடிப்பதால் உங்கள் வளர்சிதை மாற்ற விகிதம் பயணப்படுகிறது என்று பத்திரிகை ஒன்று கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் உங்கள் உடல் நன்றாக இயங்க உதவுகிறது. அத்துடன் உங்கள் தினசரி உடற்பயிற்சியும் உங்கள் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும். Viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.